நகைச்சுவை நடிகர் மயில்சாமி சுமார் இரநூறுக்கும் அதிகமான தமிழ் படங்களில் நடிச்சிருக்கிற இவர் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் என்ற ஊரில் பிறந்திருக்காரு இவருக்கு சின்ன வயசுல இருந்தே நடிப்பு மேலே அதிக ஆர்வம் இருந்திருக்கு இவர் பல மேடை நிகழ்ச்சிகளை மிமிக்ரி செஞ்சு அசத்தியிருக்காரு தமிழ் திரையுலகில் முதன் முதல்ல மிமிகிரி கேசட்டை வெளியிட்டவர் மயில்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாக்யராஜ் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற தாவணி கனவுகள் படத்தில் இவர் ஒரு சின்ன வேடத்தில் கூட்டத்தில் ஒருத்தராக நடிச்சிருப்பார் அதுக்கப்புறமா கன்னிராசி படத்தில் டெலிவரி பாயாக நடிச்சிருப்பார் டூ தௌசண்ட்க்கு அப்புறமா விவேக் மற்றும் வடிவேல் அவர்களோடு சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் அதில் சில காமெடிகள் பிரபலம் அடைஞ்சு இவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்ததுன்னே சொல்லலாம் இவருக்கு கடவுள் பக்தி அதிகம் கடவுள் பக்தி மட்டும் இல்லைங்க பிறருக்கு உதவி செய்யும் குணமும் அதிகம் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சியில் மயில்சாமி தொகுப்பாளராகவும் கெஸ்ட் நடுவராகவும் இருந்திருக்காரு இவருக்கு அன்பு யுவனு ரெண்டு மகன்கள் இருக்காங்க மயில்சாமி அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தன்னோட மகன் அருமை நாயகம் திரைப்படத்தில் நடிக்க தயாராக இருப்பதாக சொல்லி அவருக்கு மேடையில் அன்புன்னு பெயரை மாற்றி வச்சிருக்காரு மயில்சாமி பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தன்னோடய ஐம்பத்தி ஏழாவது வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து சென்னையில் இறந்து போயிருக்கார்